இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது சுசானா காஸ்மெட்டிக் சென்ட்ரியான் பிர்ஹாட். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். வசதி குறைந்தவர்களின் வருமானத்தை பெருக்கிட சிறப்பு திட்டங்கள். வறிய நிலையில் உள்ளவர்களும் B40 தரப்பினரும் தங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு அரசாங்கம் சிறப்பு பொருளாதார திட்டங்களை அமல்படுத்தவிருப்பதாக பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ரம்லி அறிவித்துள்ளார். இந்த சிறப்பு திட்டங்கள் யாவும் தனியார் துறையை சார்ந்தவர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் தனிநபர்கள் ஆகியோருக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டவையாகும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டில் வறுமையை துடைத்தொழிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொள்ளவிருக்கும் திட்டங்களில் இவை தனித்துவமான முன்னுரிமை பெற்றவையாகும். இன்தான் எனப்படும் விவசாய தொழில் முனைவர் திட்டம், இன்சான் எனப்படும் உணவு தொழில் முனைவர்களுக்கு உருவாக்கும் திட்டம், இக்சான் எனப்படும் சேவைத்துறை திட்டம் ஆகியவையே வறிய நிலையில் உள்ளவர்களுக்கும் மற்றும் B40 தரப்பினருக்கும் அரசாங்கம் பிரத்யேகமாக வடிவமைத்துள்ள பொருளாதார திட்டங்களாகும் என்று அமைச்சர் தெளிவுபடுத்தினார். இந்தோனேசியாவிலிருந்து பணிப்பெண்களை சட்டவிரோதமாக கொண்டு வந்து வேலைக்கு அமர்த்துவதில் பெரும் மூளையாக இருந்து செயல்பட்டதாக நம்பப்படும் டத்தோ மற்றும் டத்தின் அந்தஸ்தை கொண்ட கணவன் மனைவியை குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. கடந்த பிப்ரவரி 16 ஷா ஆலாமிலுள்ள அவர்களின் வீட்டில் இந்த கைது நடவடிக்கை நடைபெற்றதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் கைரோல் ஜைமி டவுட் தெரிவித்தார். 66 வயதுடைய அந்த தம்பதியர் மலேசிய குடிநுழைவு சட்டம் 55E பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த சட்டவிரோத நடவடிக்கையில் மொத்தம் 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கைரோல் ஜைமி தெரிவித்தார். நாட்டின் 15வது பொது தேர்தலுக்கு பிறகு பிரதமர் வேட்பாளராக தம்மையே அம்னோ தேர்வு செய்துள்ளது என்று பெரும் கனவுடன் இருந்த முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோப் பொது தேர்தல் முடிவுக்கு பிறகு ஓரங்கட்டப்பட்ட நிலையில் தாம் வகித்து வரும் அம்னோ உதவித் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ளப் போவதில்லை என்று இன்று அறிவித்துள்ளார். உதவித் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ள மீண்டும் போட்டியிடாததற்கான காரணங்களை அவர் விளக்கவில்லை. இது தொடர்பாக விரைவில் ஓர் அறிக்கையை தாம் வெளியிடப் போவதாக இஸ்மாயில் சப்ரி தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாங்காலியில் 31 பேரை பலிகொண்ட நிலச்சரிவு பேரிடர் தொடர்பில் முழு அறிக்கையை வெளியிடுவதற்கு ஸ்லேங்கோர் மாநில அரசு தயாராக இருப்பதாக மந்திரி பசார் அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். அந்த பேரிடர் தொடர்பாக கனிமவள மற்றும் புவியியல் இலாக்கா அறிக்கை தயாரித்துவிட்டதாக மந்திரி பசார் குறிப்பிட்டார். மலேசியாவில் நிகழ்ந்த 2வது மிகப்பெரிய பேரிடரான பத்தாங்காலி சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்வதற்கு அரசு ஆணையம் அமைக்கப்படாது என்று அரசாங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வறிக்கையை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்று இப்பேரிடரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பேரிடர் மீதான அறிக்கையை கேட்டு எந்த ஒரு தரப்பினரும் விண்ணப்பம் செய்வார்களேயானால் அதனை வழங்குவதற்கு மாநில அரசு தயாராக இருப்பதாக அமீருடின் ஷாரி குறிப்பிட்டார். நினைக்கிறேன் இதை ஷாம்பு போலவே உபயோகிக்கலாம். 5 நிமிடத்தில் கூந்தலை கருகரனும் மென்மையா அடர்த்தியா வைத்திருக்கும். இதில் நோ அமோனியா. சுசானா ஹேட் ஆக்னிங் ஷாம்பு. பெண் போலீஸ்காரரை மானபங்கம் செய்ததாக நம்பப்படும் டாக்ஸியோட்டி ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த வியாழக்கிழமை அம்பாங்ஜயா தமன் முலாவத்தி மேடான் ஸ்லேரா சங்கே என்ற இடத்தில் பலகாரங்களை வாங்கிக் கொண்டிருந்த 30 பெண் போலீசாரிடம் அந்த டாக்ஸியோட்டி தகாத முறையில் நடந்து கொண்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்று அம்பாங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது ஃபாரூக் எசாக் தெரிவித்தார். ஓர் இந்தோனேசியரான 58 வயதுடைய அந்த டாக்ஸியோட்டி புலன் விசாரணைக்கு ஏதுவாக 3 தடுப்பு காவலில் வைக்க போலீசார் நீதிமன்ற அனுமதியை பெற்றுள்ளதாக ஃபாரூக் எசாக் குறிப்பிட்டார். கடந்த ஜனவரி மாதம் 1 தேதியிலிருந்து அமலுக்கு வந்துள்ள
1955 தொழிலாளர் சட்ட திருத்தத்திற்கு ஏற்ப தொழிலாளர்களுக்கு வாரத்திற்கு 45 மணி நேர வேலை முறையை முதலாளிமார்கள் அமல்படுத்த முடியாததற்கு காரணமே கிடையாது என்று மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் தெரிவித்துள்ளார். 48 மணியிலிருந்து 45 மணி நேர வேலை முறையை கொண்ட இச்சட்ட திருத்தத்தை அமல்படுத்துவதற்கு முதலாளிமார்களுக்கு போதுமான கால அவகாசத்தை மனிதவள அமைச்சு வழங்கிவிட்டதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் அச்சட்ட திருத்தத்தை அமல்படுத்த முடியாததற்கு அவர்கள் கூறுகின்ற சாக்கு போக்குகளை மனிதவள அமைச்சு இனியும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சிவகுமார் குறிப்பிட்டார். கடா மாநிலத்தில் 700 கோடி வெள்ளி செலவில் கூலிம் அனைத்துலக விமான நிலையத்தை நிர்மாணிக்கும் பாஸ் கட்சி தலைமையிலான மாநில அரசின் திட்டத்தை ரத்து செய்திருக்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கடா மந்திரி பசார் சனூசி முகமது நூர் கேட்டுக்கொண்டார். கடா மாநிலத்தில் ஒரு பன்னாட்டு விமான நிலையத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்பது கடா அரசின் நீண்டகால கனவாகும். அந்த விமான நிலையத்தை நிர்மாணிப்பதற்கு கூட்டரசு அரசாங்கத்திடம் இருந்து ஒரு சல்லி காசு கூட மானியமாக கோரப்படாது. மாநில அரசே இந்த திட்டத்தை நிர்மாணித்துவிடும். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அனுமதி மட்டும் வழங்கினால் போதுமானதாகும் என்று சனூசி குறிப்பிட்டார். இதன் தொடர்பில் பிரதமரை வெகு விரைவில் தாம் சந்திக்கவிருப்பதாக சனூசி தெரிவித்தார். பாடிக்சன் தனமேராவில் பழந்தோட்ட உரிமையாளரை அடித்துக் கொன்று மரணம் விளைவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 5 மியான்மர் பிரஜைகளுக்கான தடுப்பு காவல் மேலும் 7 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. 19-க்கும் 49-க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 5 நபர்களுக்கும் தடுப்பு காவல் நீட்டிக்கப்பட்டதை பாடிக்சன் மாவட்ட போலீஸ் தலைவர் ஐடில் ஷா முகமத் உறுதிப்படுத்தினார். கடந்த பிப்ரவரி 18 அந்த பழந்தோட்ட உரிமையாளர் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் அவரின் பழந்தோட்டத்தில் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சார், மீட்டிங் ஆமாமா? நான் ஹேண்ட் ஐ பண்ணலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற சார்? நம்ம இன்னும் 10 நிமிஷத்துக்கு கிளம்பணும். 5 நிமிஷம் வெயிட் அண்ட் சி. இளமை தோற்றத்துக்கும் உடனடி தீர்வுக்கும் நீங்கள் தாராளமாக நம்பலாம் சுசானா ஈஸி ஃபார் மேன். வீடமைப்பு பகுதியின் நுழைவாயிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நேபாள பாதுகாவலர் ஒருவரை காலால் உதைத்ததாக கூறப்படும் உணவு விநியோகிப்பாளர் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 6:30 அளவில் காஜாங் சுங்காய்ராமாய் தமான் புக்கிட் மெரிங்கின் என்ற இடத்தில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் புகார் ஒன்றை போலீசார் பெற்றதைத் தொடர்ந்து அந்த உணவு விநியோகிப்பாளர் தேடப்பட்டு வருவதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது ஜைத் ஹசான் தெரிவித்தார். அந்த வீடமைப்பு பகுதிக்குள் நுழைவதற்கு உணவு விநியோகிப்பாளர் அனுமதிக்கப்படாததை தொடர்ந்து இச்சம்பவம் நிகழ்ந்ததாக போலீசாரின் பூர்வாங்க புலன் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக ஜைத் ஹசான் குறிப்பிட்டார். வரும் அம்னோ தேர்தலில் போட்டியிடுவதற்கு அதிகமானோர் ஆர்வம் காட்டி வருவதானது மலாய்க்காரர்களின் பாரம்பரிய அரசியல் கட்சியான அம்னோவில் ஜனநாயகம் தழைத்தோங்குவதை காட்டுகிறது என்று அதன் தலைவர் அஹமத் ஜஹீத் ஹமிடி தெரிவித்துள்ளார். அம்னோவில்தான் தங்களின் எதிர்காலம் உள்ளது என்பதை கட்சி உறுப்பினர்கள் உறுதியாக நம்புகின்றனர். இதன் காரணமாகவே அதிகமானோர் உயர்மட்ட பதவிகளுக்கு போட்டியிட அதீத ஆர்வம் காட்டி வருகின்றனர் என்று துணை பிரதமருமான அஹமத் ஜஹீத் குறிப்பிட்டார். கடந்த பிப்ரவரி 17 ஷா ஆலம் படாங் ஜாவாவில் பெருடுவா மைவிகாரின் கூரையில் மர்ம பொருள் ஒன்று வெடித்தது தொடர்பில் ஆரூடம் கூற வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு போலீசார் ஆலோசனை கூறியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ந்து புலன் விசாரணை செய்து வருவதாக மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த வெடி சம்பவம் தொடர்பாக இதுவரையில் 10 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் சென்ட்ரியான் பிர்கான். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.